வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் ஆர்த்தி ஏஎம்பி. நான் உங்கள் ஆர்த்தி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 5 பெஸ்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப். ஆமாங்க, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்னால் உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம வீட்டில் இருந்தே என்னென்னலாம் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேட்ரிங் சர்வீஸ். உங்களுக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இது உங்களுக்கான பிஸ்னஸ். நீங்கள் வீட்டிலேருந்தே சமைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஜெக்ட் எடுத்து, நீங்கள் வீட்டிலேருந்து சமைக்கிற அளவுக்கு ப்ராஜெக்ட் எடுத்து அதன் மூலயமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு ஆப் கூட இருக்குது, ஹோம் ஃபுட்டு டெலிவரிங்கிற மாதிரி. நீங்கள் அது கூட டைஅப் வச்சு பண்ணலாம். இல்லைன்னா ஆஃபீஸ் லஞ்சுக்கும் வெளில சாப்பிட்றவங்க, வெளில தங்கியிருந்து வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஹோம் ஃபுட்டுங்கிறது ரொம்பவே தேவைப்படுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வீட்டிலேருந்து சமைச்சி லஞ்ச் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெலாம் கூட சமைச்சு கொடுக்கலாம். ரெண்டாவது ஒன்று பார்த்திங்கன்னா டே கேர். டே கேருக்கு நீங்கள் அவ்வளோவா செலவு பண்ண தேவையில்லை. உங்கள் வீட்டிலேயே நீங்கள் குழந்தைய வச்சு பார்த்துக்க போகிறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்குன்னா இது உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுல்லாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலியில் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஒர்க்கிங்காக தான் இருக்காங்க. அவங்களோட குழந்தைகளை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்ல பிஸ்னஸாக இருக்கும். ஒருத்தவங்க மூலயமா ஒருத்தவங்க உங்களுக்கு பிஸ்னஸ்ஸு டெவலப் ஆகிட்டவே போகும். தேர்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா பியூட்டி சர்வீஸ். நீங்கள் வீட்டிலேருந்தே பியூட்டி சர்வீஸும் பண்ணலாம். அதுக்கு இப்போ பியூட்டி பார்லர்லாம் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நிறையா உமன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களே ஹேர் கட்டிங் பண்ணிப்பாங்க, த்ரெட்டிங் பண்ணிப்பாங்க, மெடிக்யூர் பெடிக்யூர்னு பண்ணிக்கிறாங்க. இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நிறையா நம்ம கேர் எடுத்துப்போம். அதெல்லாம் நீங்கள் அப்படியே உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது மூலயமா நல்ல ரிசல்ட் கிடைக்கிறவங்க அந்த சர்க்கிள் பெருசாகிட்டே போகும். நீங்கள் அந்த மாதிரி பியூட்டி சர்வீஸ் சர்வீஸ் பண்ணி அதன் மூலயமா ஏர்ன் பண்ணலாம். நாலாவது ஆன்லைன் போட்டிக். உங்களுக்கு கிளாத் மேலே லவ் ஜாஸ்தின்னா இந்த பிஸ்னஸ் உங்களுக்காக தான். நீங்கள் வீட்டில் இருந்தே உங்களுக்கு தோன்ற க்ரியேட்டிவிட்டிஸை பொறுத்து நீங்கள் ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ணி அதை ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம். இப்போலாம் வந்து கிட்ஸுக்கான ஸ்கர்ட்டு அப்புறம் ஹாஃப் சாரி இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே பீக்கில் போயிட்டுருக்கு. நீங்கள் அந்த மாதிரி இது பிஸ்னஸ் கூட பண்ணலாம். இல்லைனா ஆரி ஒர்க்குக்கு கூட ரொம்ப டிமாண்ட் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கூட வீட்டிலேருந்தே பண்ணலாம். அஞ்சாவது ஒன்று பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங்கில் நிறையவே தேவைகள் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்கில் இருந்தாலும், டேட்டா சயின்ஸ், ஜாவா, பைத்தான், இல்லை டேலி, எக்ஸல் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்லைனா ஃபோட்டோகிராஃபிக், ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி திறமைகள் இருந்தாலுமே நீங்கள் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் பண்ணி நல்லாவே சம்பாதிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கிளைண்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அடுத்தடுத்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் நல்லாவே வரும். அதன் மூலயமா நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணலாம். Thanks for watching. Happy homemaking. Take care. Bye-bye.